ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே மார்னிங் வணக்கம். சூப்பர் சண்டே, இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். ஸ்டேட் ஆஃப் மேட்டருக்குள்ள போயிடலாம். நம்மள ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் பச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல் டெஸ்ட்ல இன்னைக்காவது டிக்ளேர் பண்ணுங்கப்பான்னு கேட்டா இன்னைக்கும் பண்ணல, பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இங்கிலாந்து கேப்டன் வேற சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட 700 ரன் அடிச்சாதான் டிக்ளேர் பண்ணுவோம்னு. இந்த விக்கெட்ல பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற மாதிரியே தெரியல, காடிஸ் கிரேட் தான் வழிபடணும் இந்தியா பேட்டிங் பண்ண. இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சற்று முன் வேற லெவல் கிளாஸ் ஆன மோசிவான அப்டேட் கிடைச்சு. ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்துட்டு பதினெட்டுல ஸ்டார்ட் பண்றாங்க. ஐபிஎல் வந்துட்டு ஏப்ரல் 11 ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம சிஎஸ்கே மினி ஆக்ஷன்ல எந்த பிளேயரை எடுக்க போறாங்க? ஒரு ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் மட்டுமே இருக்கு. ஓபனர் பேட்ஸ்மேன், மிடில் லைன் பேட்ஸ்மேன் அண்ட் ஃபியூச்சர் கேப்டன், சேம் டைம் பவுலர். இந்த நாலு ஆப்ஷன்ல மினி ஆக்ஷன் எந்த ஃபாரின் பிளேயரை சூஸ் பண்ண போறாங்க என்று இங்கிலாந்து டீமில் வளர்ந்து வரும் ஸ்டார் பிளேயர் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தோனியோட பிளான் வந்துட்டு புட்டு புட்டு வச்சிருக்காப்ல. அந்த பிளேயர் வந்துட்டு வேற யாரும் கிடையாது, சிஎஸ்கே டீமோட கடற்கட்டு சிங்கம் சாம் கரன் தான். போன சீசன் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் மிகப்பெரிய தளபலி, ஓபனிங் கம்ப்ளீட்டா லேக் ஆச்சு. அந்த மைனஸ் புரிஞ்சுதான் சேன் பாட்ஸனே ஆட்டோமேட்டிக்கலி ஓய்வு எடுத்துட்டாருன்னு வைங்களேன். எந்த ஒரு டீமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் சரி, ஓபனிங் நல்லா இருந்தா தான் பினிஷிங் சிறப்பா இருக்கும். அந்த மீட்டிங் தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் போன சீசன் போட்டிருக்காங்களாமா. இது குறித்து தான் பாத்தீங்கன்னா கடக்குட்டி சிங்கம் சாம்கரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே இந்த டைம் வந்துட்டு மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித் இந்த ஆப்ஷனுக்கு எல்லாம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு ஓபனிங் ஆப்ஷனுக்கு தான் போவாங்க, அதுவும் ஃபாரின் பிளேயர். அந்த ஃபாரின் பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா டேவிட் மிலனாமா. சாம்கரன் சொன்ன முக்கியமான பாயிண்ட் என்ன, தோனிக்கு வந்துட்டு ஓபனிங் ரைட் லெஃப்ட் காம்போ வேற லெவல்ல பிடிக்குமா. அந்த ரீசனால தான் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல மைக்கசி அண்ட் முரளி விஜய், மேத்யூ ஹேடன் அண்ட் முரளி விஜய் இந்த ஃபார்மட்ல வந்துட்டு பயணிப்பாரு. ஃப்ளெமிங்கும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கே டீம்ல ப்ளே பண்ணிருக்காரு. இந்த பிளஸ் புரிஞ்சு டேவிட் மிலன் ஆப்ஷனுக்கு தான் இந்த டைம் மினி ஆக்ஷனுக்கு போவாங்க. சென்னை டீம் கிட்ட பாத்தீங்கன்னா 19 கோடி இருக்கு. 19 கோடியில பாத்தீங்கன்னா 14-13 கோடி வர டேவிட் மிலன் ஆப்ஷனுக்கு போவாங்க என்றும் சாம்கரன் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீமோட பிளான வந்துட்டு ஓபன் டாக் பண்ணிருக்காரு. சாம்கரன் இந்த பாயிண்ட் பார்க்கும்போது கண்டிப்பா டேவிட் மிலன் 13-14 கோடி வர அதர் டீம் போட்டி போட மாட்டாங்க, கண்டிப்பா சிஎஸ்கே டீம் எடுக்கவே அதிகம் வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா மினி ஆக்ஷன்ல எந்த ஃபாரின் பிளேயரை சிஎஸ்கே எடுக்க போறாங்கன்னு மிகப்பெரிய டவுட் இருந்தது. பட் நம்ம என்ன தாட் பண்ணியிருந்தோம்னா டேவிட் மிலன் எடுத்தா சிறப்பா இருக்கும், அல்லது மேக்ஸ்வெல் எடுத்தா வேற லெவல்ல இருக்கும் நினைச்சு. அந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் தான் தெளிவா பிக்ஸ் பண்ணிருக்காங்க என்றும் சாம்கரன் சொல்லியிருக்காரு. இந்த பிக் நியூஸ் பற்றி உங்க ஆப்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.